ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் டேடே சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன வேலையை பற்றி பார்க்க போனோம்னா, மெட்ராஸில் இருக்கிற ஹைகோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 8வது பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், இந்த வேலையை வந்து அப்ளை பண்ணலாங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷனாக நம்ம தமிழக அரசு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வேலையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது மாதிரியான புதிய புதிய அரசு வேலைப்புகள் நம்ம சேனலில் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காமல் டேடேஜ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஒரு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வேலையை பண்ண தகவல் போய் சேர்த்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு அடுத்தடுத்து புதிய புதிய வேலை பண்ண வீடியோஸ் பொறுத்து ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வேலைப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம், இதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் என்ன, வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேலைப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழக அரசு சென்னையில் இருக்கிற ஹைகோர்ட்லேயும் மதுரையில் இருக்கிற ஹைகோர்ட்லேயும் ஒரு புதிய வேலைப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுவும் பேசிக்காக நீங்கள் 8வது படிச்சிருந்தாலே போதும், இந்த வேலைப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷனாக நம்ம தமிழக அரசு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான ஃபுல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது, அதை நீங்கள் பார்த்து செக் பண்ணிங்க. இந்த வேலைப்பு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 365 வேகன்சியாகவும் அறிவிச்சிருக்காங்க. பேசிக்காக நீங்கள் 8வது படிச்சிருந்தாலே போதும், இந்த வேலைப்பு வந்து அப்ளை பண்ணாங்க. இந்த 365 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரி வைஸாக பிரிச்சிருக்காங்க. அதுவும் 8 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோப்தாருக்கு 40 வேகன்சியும், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 310 வேகன்சியும், குக்குக்கு ஒரு வேகன்சியும், வாட்டர்மேனுக்கு ஒரு வேகன்சியும், ரூம் பாய்க்கு 4 வேகன்சியும், வாட்ச்மேனுக்கு 3 வேகன்சியும், புக் ரெஸ்டோரேட்டருக்கு 2 வேகன்சியும், லைப்ரரி அட்டெண்டருக்கு 6 வேகன்சியும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 365 வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான கல்வி தேதி நீங்கள் மினிமம் 8வது படிச்சிருந்தாலே போதும், அதுக்கு மேலே படிச்சிருந்தாலும் தாராளமாக அப்ளை பண்ணலாங்க. நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், அவங்க தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கான வயது வரம்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக 18 வயசுலேருந்து அதிகப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா 45 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே டீட்டெயில் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் செக் பண்ணிங்க. இந்த வேலைக்கான சேலரி, அதாவது சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக ஒரு 15,000 அதிகப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 கொடுக்கறத வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிரந்தரமான அரசு வேலைப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற ஹைகோர்ட்லையும், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையிலையும் அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் பணி அமர்த்தப்படலாம்னு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துறேன். இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் கேட்டகரி ரிட்டன் எக்ஸாமும், அப்புறமா ஸ்கில் டெஸ்ட், அப்புறமா ஓரல் டெஸ்ட், அதாவது டைரக்ட் இன்டர்வியூ மூலமாக வந்து ஆட்கள் தேர்வு செய்ய போகிறாங்க. இதுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் இதுதாங்க. இந்த ஜாபுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணணும். இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது. இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 21/4/2021. அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணணும். இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அண்ட் எம்பிசி கேட்டகரி நீங்கள்லாம் வந்து ₹500 வந்து ஆன்லைன் மூலமாக பே பண்ணணும். எஸ்சி அண்ட் எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது, உங்களுக்கு வந்து ஃப்ரீ தாங்க. இந்த ஜாபுக்கான ஃபுல் நோட்டிஃபிகேஷன், அதாவது நம்ம கவர்மெண்ட் அறிவிச்சிருக்க ஃபுல் நோட்டிஃபிகேஷன் இதுதாங்க. இது தவிர்த்து உங்களுக்கு வேறு என்ன டவுட் எதுவும் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள்னா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். லாஸ்ட் டைமில் போய் அப்ளை பண்ணிங்கன்னா இதுக்கான சர்வர் ப்ராப்ளம் வந்துடும். நீங்கள் எலிஜிபிள்னா உடனே அப்ளை பண்ணுங்கள், லாஸ்ட் டேக்கு வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. இது மாதிரியான புதிய புதிய அரசு வேலைப்புகள் நம்ம சேனலில் போடும்போது உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம டேடேஜ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஒரு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த ஜாப் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணிக்கிட்டோம். அடுத்த ஒரு வீடியோவில் இது மாதிரியான புதிய வேலைப்பு நான் வந்து சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கரியர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.